போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க 40,000 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்குன்னு ஒதுக்கப்பட்ட பணியிடங்கள் 3137 பணியிடங்கள். ஆனா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு அரசாங்கத்துடைய பாடத்திட்டத்தில் படித்த யாருமே அந்த வேலைக்கு அப்ளிகேஷனே போட முடியாது. ஏன் அப்படின்னா, ஆன்லைனில் போட்டிருக்க அந்த அப்ளிகேஷனையே தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பாடத்திட்டத்தில் படித்த யாருமே ஃபில் பண்ண முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழ், இங்கிலீஷ், சோசியல் சயின்ஸு, மேக்ஸு, சயின்ஸ்னு 5 பாடம் இருக்கும். இந்த 5 பாடத்துடைய ரிசல்ட்டு தான் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பாடத்திட்டத்தில் படித்தவங்க படிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த அப்ளிகேஷனில் 6வதாக ஒரு பாடம் போட்டிருக்காங்க, தேர்வு மொழி அப்படின்னு. அதாவது வேற ஏதாவது மொழி, தமிழ் இங்கிலீஷ் இல்லாமல் கூடுதலாக நீங்கள் செலக்ட் பண்ணி படித்த மொழி இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய மதிப்பெண்ணையும் ஃபில் பண்ணணும். தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே கூடுதலாக ஒரு மொழியை சேர்த்து போட்டிருக்காங்களோ அப்படின்லாம் என்ன தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு எக்ஸாம் நடந்துச்சு, கிளார்க் பணிக்கான ஒரு எக்ஸாம் அது. அந்த வேலைக்கு தமிழ்நாட்டிலிருந்து 13,000 பேர் அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க. எக்ஸாம் என்னைக்கு வச்சாங்க தெரியுமா? பொங்கல் அன்னைக்கு வச்சாங்க. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான திருவிழா வந்து பொங்கல், தமிழர்களுடைய திருநாள் அது. தமிழ்நாட்டிலிருந்து 13,000 பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்கக்கூடிய அந்த வேலைக்கான எக்ஸாமை பொங்கல் அன்னைக்கு வச்சாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த 4 எம்பி, சு வெங்கடேசன், தமிழச்சி தங்கபாண்டியன், திருமாவளவன், இன்னொருத்தர், இப்படி 4 எம்பிக்கள் வந்து அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய தலைமை அலுவலகத்தில் உட்கார்ந்து கிட்டத்தட்ட ராத்திரி வரைக்கும் உட்கார்ந்து நீங்கள் நாளை மாற்றணும் அப்படின்னு பெரிய அளவில் போராட்டம் பண்ணாங்க. அந்த அலுவலகத்துக்கு முன்னாடியுமே பெரிய அளவில் போராட்டங்களாம் நடந்துச்சு. ஆனால் அசஞ்சே கொடுக்கல, நாங்கள் வந்து மாற்ற மாட்டோம் அப்படின்னு பொங்கல் அன்னைக்கு தான் அந்த எக்ஸாமே வச்சாங்க. தொடர்ச்சியாக இப்படி மத்திய அரசு பணிகளில் வந்து தமிழர்கள் வந்து பங்கெடுக்கிறதுக்கு எதிரான வேலைகளை வந்து இந்த மாதிரி பொங்கல் அன்னைக்கு எக்ஸாம் வைக்கிறது, இந்த மாதிரி வந்து அப்ளிகேஷனையே தப்பாக போடுறது, இந்த மாதிரியான வேலைகளெல்லாம் தொடர்ந்து ஒன்றிய அரசாங்கம் திட்டமிட்டே பண்ணுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. இந்திய இருந்து நாங்கள் திணிக்க மாட்டோம் அப்படின்லாம் தொடர்ச்சியாக நம்மக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் இந்த அஞ்சல் துறையில் வந்து 3வதாக தேர்வு மொழின்னு ஒன்று போடுறாங்களே, அது வந்து இந்திய திணிக்கிறது தான். அந்த வேலையில் சேரப்போகிற 3137 பேரும் வேலை செய்ய போகிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில். அவங்களுக்கு இந்தி தேவையே கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறதுக்கு தமிழும் இங்கிலீஷுமே போதும், எதுக்கு இன்னொரு மொழி? ஆனால் அதை வந்து அப்ளிகேஷனில் இன்னொரு மொழி, நீ என்ன படித்த அப்படின்னு கேட்குறது அப்படிங்கிறது இன்னொரு மொழியை நம்ம மேலே திணிக்கிறது தான். அந்த மொழி வேறு எதுவும் கிடையாது, இந்தியை தான் அவங்க இப்படி இன்டெரக்டாக திணிப்பாங்க. இந்த அப்ளிகேஷனை பார்த்துட்டு நம்ம ஊர்லேயே 4 பேர் இந்தி படிச்சிருந்தா இதுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கலாமே அப்படின்லாம் கேட்பாங்க. ஆனால் வேலை பார்க்க போகிறது தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டில் வேலை பார்க்குறது எதுக்கு நான் கூடுதலாக ஒரு மொழி படிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த 3137 பணியிடங்களுக்குமே வடமாநிலத்தை சேர்ந்தவங்களை எடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் வடமாநிலத்தை சேர்ந்தவங்களை கொண்டு வந்து வேலைக்கு சேர்க்கறதுக்கான ஒரு குறுக்கு வழி தான் இது. ஏற்கனவே இதே அஞ்சல் துறையில் தமிழ்நாட்டில் வரக்கூடிய கடிதங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதையெல்லாம் பிரிக்கக்கூடிய வேலைக்கு ஆள் எடுத்தப்ப அதுலேயுமே பெரும்பான்மையாக வட இந்தியாவை சேர்ந்தவங்களை தான் எடுத்திருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் அப்போவே வந்து குற்றச்சாட்டாக எழும்புச்சு. 2016 நடந்த ஒரு அஞ்சல் துறை பணியில் வந்து தமிழில் மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க 25க்கு 25 மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனையாகிச்சு. அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த யாருமே தமிழில் 25க்கு 25 மார்க் எடுக்கல, ஆனால் மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க எடுத்திருந்தாங்க. அது வந்து அந்த தேர்வுலேயே முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் எழுந்துச்சு. இதே மாதிரி 2019 என்எல்சியில் ஒரு பொறியாளர் பணிக்கு வேலைக்கு ஆள் எடுத்தாங்க. கிட்டத்தட்ட 259 வேலை காலி இடங்களுக்கு வேலைக்கு ஆள் எடுத்தாங்க. அதுக்கு இன்டர்வியூக்கு கூப்பிட்டவங்க, அதாவது எக்ஸாம் எழுதி இன்டர்வியூக்கு கூப்பிட்டவங்க எவ்வளோ பேர் அப்படின்னா 1582 பேரை கூப்பிட்டுருந்தாங்க. இன்டர்வியூக்கு கூப்பிட்டவங்களிலேயே 8 பேர் மட்டும்தான் தமிழர்கள். 2013 2016 வரைக்கும் மத்திய அரசாங்கத்துடைய பல்வேறு தேர்வாணையங்களில் வேலைக்கு எடுக்கப்பட்டவங்களில் 1988 பேர் வந்து தமிழ்நாட்டை சேராதவர்கள், அது குறிப்பாக வட இந்தியாவை சேர்ந்தவங்க. தமிழர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 110 பேர் தான், அதாவது மொத்தமாக எடுத்ததில் 6.6% மட்டும்தான் தமிழர்கள். 2007 பிறகே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வருமான வரித்துறை அலுவலகங்களில் வேலைக்கு எடுக்கப்பட்டவங்கன்னு பார்த்தா 90% வட இந்தியாவை சேர்ந்தவங்களை தான் எடுத்திருக்காங்க. 2018 100 ஆய்வாளர்கள் வந்து வருமான வரித்துறைக்கு எடுத்திருக்காங்க, அதில் 99 பேர் வட இந்தியாவை சேர்ந்தவங்க. அதே மாதிரி 265 பேர் உதவியாளர்களை வந்து எடுத்திருக்காங்க, அதில் 5 பேர் மட்டும்தான் தமிழர்கள். 2021-22 காலகட்டத்தில் ஒன்றிய அரசு அலுவலகங்கள் இருக்கு பார்த்தீங்களா, வருமான வரித்துறை, அஞ்சல் துறை, அது இல்லாமல் என்எல்சி மாதிரியான பொதுத்துறை நிறுவனங்கள், இதுக்குள்ளெல்லாம் வேலைக்கு எடுக்கப்பட்டவங்க பார்த்தீங்க அப்படின்னா தென்னிந்தியாவை சேர்ந்தவங்களே 4.6% பேர் தான் வேலைக்கு எடுக்கப்பட்டிருக்காங்க. தமிழர்கள் எந்த அளவில் இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். இப்படி பல துறைகளில் தொடர்ச்சியாக
அரசு பணிகள், ஒன்றிய அரசு பணிகள் அப்படிங்கிறது தமிழர்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல, தமிழர்கள் வந்து தேர்வே எழுத முடியாத சூழல்களையும் திட்டமிட்டு ஒன்றிய அரசாங்கமோ அரச நிறுவனங்களுடைய அதிகாரிகளும் செய்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகங்களும் எழுது. ஏன்னா இந்த அரசு அதிகாரிகளுக்கு தெரியும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதிகாரிகளுக்கு தெரியும், பொங்கல் அப்படிங்கிறது தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய பண்டிகை, அது தமிழர்களுடைய திருநாள் அப்படின்னு. ஆனால் அந்த நாளில் தேர்வு வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் அமலில் இருக்குது அப்படிங்கிறதும் அஞ்சல் துறை அதிகாரிகளுக்கு தெரியும். ஆனால் ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஆறாவதாக ஒரு பாடத்திட்டத்தை சேர்க்குறாங்க. இது எல்லாமே வந்து தேர்வுக்கு, அதாவது தேர்வுக்கு அப்ளிகேஷன் போடுறதுலேருந்து, அந்த தேர்வை எழுதுறதுலேருந்து, அதுக்கப்புறம் நேர்காணல்களை பங்கெடுக்கிறதுலேருந்து, எல்லா வகையிலையுமே தமிழர்களுக்கு வந்து தொடர்ச்சியான சிக்கல்களை ஏற்படுத்துறதன் மூலமாக ஒன்றிய அரசு பணிகளில் தமிழர்களை இல்லாமலே ஆக்கணும் அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் செயல்படுதோ அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டுடைய பொதுமக்கள் எல்லாருமே அந்த கேள்வியையும் சந்தேகத்தையும் எழுப்புறாங்க அப்படிங்கிறது முக்கியமானது.